ஆன்மீக அவைத் தலைவருக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் பங்கேற்று எனது கருத்துக்களை பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மேற்கொண்டுள்ள பல்வேறு பணிகள் தமிழ்நாட்டில் கைவிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து கேரளா வரையில் அமைக்கப்படவிருந்த நான்கு வழிப்பாதை, அதேபோல விக்கிரவாண்டியிலிருந்து சோழபுரம் வரையில் அமைக்கப்படவிருந்த நான்கு வழிப்பாதை, சென்னைக்கு அருகே திருப்பெரும்புதூரிலிருந்து வாலாஜா வரையில் அமைக்கப்படவிருந்த ஆறு வழிப்பாதை ஆகிய இந்த முக்கியமான மூன்று திட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு, இந்திய ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த திட்டங்கள் கைவிடப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கவில்லை என்று மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் அண்மையிலே கருத்து சொன்னபோது தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதை மறுத்திருக்கிறார். நாங்கள் உரிய ஒத்துழைப்பை நல்க தயாராக இருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு கைவிடப்பட்ட அந்த திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். Because translator is not available. You will call later. Shri Raja Naik. Honorable member Shri Raja Naik. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அந்த வகையில் நெடுஞ்சாலை வசதிகளை மேம்படுத்துவது, சாலை போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது என்பது மிகவும் இன்றியமையாதவை. அகில இந்திய அளவில் இந்த பணிகள் இன்றைக்கு வலுவாக கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. ஒப்பீட்டளவிலே தென்னிந்தியாவில் இத்தகைய பணிகளின் வேகம் குறைவாக இருக்கிறது என்கிற ஒரு குறைபாடு உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் கைவிடப்பட்டிருக்கின்றன என்பதை அரசின் கவனத்திற்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு செல்கிற நான்கு வழிப்பாதை, திருப்பெரும்புதூர் சென்னைக்கு அருகே திருப்பெரும்புதூரிலிருந்து வாலாஜா செல்லுகிற ஆறு வழிப்பாதை, அதேபோல விக்கிரவாண்டியிலிருந்து சோழபுரம் வரை செல்லுகிற நான்கு வழிப்பாதை ஆகிய மூன்று முக்கிய பணிகள் கைவிடப்பட்டிருக்கின்றன என்பது கவலை அளிக்கிறது. இது தொடர்பாக நமது அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் அண்மையிலே ஒரு பேட்டியில் சொல்லுகிற போது, தமிழ்நாடு அரசின் ஒத்துழைப்பு இல்லை என்பதால்தான் இந்த நிலை என்று சுட்டிக்காட்டியதாக தெரிய வருகிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதை மறுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இத்தகைய திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிக்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். எனவே கைவிடப்பட்ட அந்த பணிகளை மீண்டும் தொடங்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டண விதிகள் 2008 டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட்ஸ் அண்ட் கலெக்ஷன் என்கிற அந்த சட்டத்தின்படி இரண்டு சுங்கச்சாவடிகளுக்கு இடையில் குறைந்தது 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல நகராட்சி மாநகராட்சி எல்லைகளை சுற்றி 10 கிலோமீட்டருக்குள் எந்த சுங்கச்சாவடிகளும் இருக்கக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதிமுறைகளுக்கு மாறாக தமிழகத்தில் பல சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகின்றன. அவற்றையெல்லாம் மூடுவதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதேபோல நிலம் கையகப்படுத்துதல், இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது கடுமையாக பாதிக்கப்படுகிறவர்கள் நில உரிமையாளர்கள், விவசாயிகள். இதற்கென்று ஒரு சட்டம்
நிலங்கள் கையகப்படுத்துதல் சட்டம் 2013, அதில் நில உரிமையாளர்கள் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல், அவர்களின் கருத்தை அறியாமல், பொதுமக்களின் கருத்தை அறியாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று அழுத்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல இழப்பீடு வழங்குகிற போது மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் வழங்க வேண்டும், கைட்லைன்ஸ் வேல்யூ அல்ல. வழிகாட்டு மதிப்பின்படி இழப்பீடு வழங்காமல் சந்தை மதிப்பின்படி இழப்பீடு வழங்க வேண்டும். எனவே 2013 நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின்படி விவசாயிகள், நில உரிமையாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. Honorable Member Sri Sunil Mengdi. Honorable Members, if the House agrees, the time for the discussion may be extended by 1 hour. Honorable Member Sri Thol Thirumavalavan ji. மாண்புமிகு அவை தலைவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய விமான நிலைய விமானத்துறையை சார்ந்த அமைச்சகம் உக்ரைன் நாட்டில் சிக்கித் தவித்த மாணவர்களை, பொதுமக்களை கொண்டு வந்து சேர்த்ததில் பெரும் ஆறுதல், மகிழ்ச்சி. அதற்காக நான் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேவேளையில் அங்கிருந்து மருத்துவ படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு இந்தியாவுக்கு திரும்பியிருக்கிற அந்த மருத்துவ மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருக்கிறது. அவர்கள் மேற்கொண்டு படிப்பை தொடர்வதற்கான ஏற்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும். என்ன வகுப்பில் அவர்கள் படிப்பை நிறுத்திவிட்டு வந்தார்களோ அதை இந்தியாவில் தொடர்வதற்குரிய ஏற்பாடுகளை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். விமானத்துறையை, வான்வழி போக்குவரத்து துறையை தனியாரிடம் விற்பனை செய்தது மிகப்பெரிய துரோகம், நாட்டு மக்களுக்கு இழைத்த துரோகம். இதனால் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயன்பெறுகிறார்கள், பெரும் கொள்ளை லாபத்தை ஈட்டுகிறார்கள். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பின் மூலமாக நிலத்தை கையகப்படுத்துகிறோம், விமான நிலையங்களுக்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்பாடு செய்கிறோம். இது முழுக்க முழுக்க மக்களின் வரிப்பணத்தில் செய்து தரப்படுகிறது. ஆனால் யாருக்கு தருகிறோம்? தனியார் விமான சேவைக்கு தருகிறோம். அவர்கள் பயன்பெறுவதற்கு, அவர்கள் கோடிக்கணக்கிலே கொள்ளையடிப்பதற்கு மக்கள் வரிப்பணத்தை முழுமையாக செலவிட்டு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது முரண்பாடாக இருக்கிறது. எனவே தனியார் மயப்படுத்துகிற போக்கை அரசு கைவிட வேண்டும். தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட வான்வழி போக்குவரத்து சேவையை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சாலை போக்குவரத்தைப் போல, நீர்வழி போக்குவரத்தைப் போல, வான்வழி போக்குவரத்து என்பது ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இந்த வான்வழி போக்குவரத்தை மேலும் வலிமைப்படுத்த வேண்டுமானால் பரந்துபட்ட அளவில் பொதுமக்கள் அதில் பயணம் செய்ய வேண்டும். பொதுமக்கள், சாதாரண மக்கள், எளிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய வகையில் கட்டணத்தில் ஒரு அளவுகோலை கொண்டு வர வேண்டும். கட்டணத்தை நிர்ணயிப்பதில் ஒரு அளவுகோல் தேவை. சாலை போக்குவரத்திலே இத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு இவ்வளவு ரூபாய் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் விமான போக்குவரத்தில் எந்த நிர்ணயமும் இல்லை. ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பதிவு செய்தால் ஒரு விலை, 1 நாள் இடைவெளியில் பதிவு செய்தால் இன்னொரு கட்டணம், காலையில் பதிவு செய்கிற போது ஒரு கட்டணம், மாலையில் பதிவு செய்கிற போது ஒரு கட்டணம். ஒரே விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு வருவதற்கு 3000 ரூபாய் ஒரு நாள், திடீரென்று அடுத்த நாள் பார்த்தால் 30,000 ரூபாய் என்று விலையை உயர்த்துகிறார்கள். விமான சேவையில் இந்த கட்டணத்தை நிர்ணயிப்பது எந்த அளவுகோலின் அடிப்படையில் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதன் காரணமாகத்தான் விமான போக்குவரத்தில் சாதாரண மக்கள், எளிய மக்கள் பயணிக்க முடியாத நிலை இருக்கிறது. பிசினஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் போன்றவற்றில் வேண்டுமானால் இவர்கள் இப்படிப்பட்ட நடைமுறையை கையாளலாம். ஆனால் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில், சிவிலியன்ஸ் பயன்படுத்தக்கூடிய வகையில் குறிப்பிட்ட இருக்கைகளை அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும், குறிப்பிட்ட கட்டணத்தை நிர்ணயிப்பதற்கு ஒரு அளவுகோலை உருவாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி ஒரு மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனம் இயங்கக்கூடிய இடம்.
அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை உருவாக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய வேலைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உடனடியாக அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தூரத்தில் உள்ள நகரங்களை எல்லாம் சென்னை பெருநகரத்தோடு இணைக்க வேண்டும். அதற்கு நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, தேனி போன்ற இடங்களில் கட்டாயமாக விமான நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனரபிள் மெம்பர் ஸ்ரீ அனுமான் பெரிவால்ஜி.